என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சீரியல் ஒய்மான் பள்ளி பார்த்த படிக்கிறதற்கு எல்லோரையும் அன்போடு வரவேற்கிறேன். இந்த வாரம் பாடம் நம்ம கூட படிக்க கிளாஸ் அண்ணா அவங்க வந்திருக்காங்க. என்னை வெல்கம் பண்ணதுக்கு நன்றி லீனா. இன்னைக்கு உங்க கூட பாடம் படிக்கிறதுக்கு எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த வாரம் நம்ம 10வது பாடத்தை படிக்க போறோம். இந்த பாடத்துக்குள்ள போக முன்னாடி சிறிய ஜெபம் செய்வோம். அன்புள்ள பரமபிதாவே, இந்த வாரம் பாடம் நம்ம படிக்கும் போது எங்க கூட இருங்க. இந்த பாடம் நம்ம வாழ்க்கையில் வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஏசு மூலம் ஜெபிக்கிறோம் அன்பின் பிதாவே, ஆமீன். ஐயோ கரண்ட் போயிடுச்சு அண்ணா. நான் எங்க பார்த்தாலுமே ரொம்ப இருட்டா இருக்கு. உனக்கு இருட்டுனா பயமா இல்லீனா? அப்பாடா கரெக்ட் வந்துருச்சு. ஆமாண்ணா எனக்கு இருட்டுனா ரொம்ப பயம். உனக்கு வேற எதெல்லாம் பார்த்தா உனக்கு பயமா இருக்கும்? எனக்கு பயமா? கரும்பூச்சி பார்த்தா பயம், பல்லி பார்த்தா எனக்கு ரொம்ப பயம். ஓடியே போயிடுவேன். ஆண்டவர் நம்ம யாரும் பயப்படக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. அதுவும் அவரை பார்த்து நம்ம பயப்படவே தேவையில்லை. இந்த வாரம் பாடத்தோட தலைப்பு பயப்படாதே. இந்த வாரத்துக்கான மனப்பாட வசனம் லூக்கா 2:10. அதுல இருந்து எடுக்கப்பட்டு, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். சில சமயம் இந்த உலகத்தில் இருக்கிற நிறைய காரியங்களை பார்த்து நம்ம பயப்படுறோம். ஆண்டவர் நம்மளுடைய நண்பர், அதனால நம்ம அவரை பார்த்து பயப்பட தேவையே இல்லை. குழந்தையா பறக்க போறாங்க என்று சொன்னாங்க. தானியல் 10
பத்தாவது அதிகாரம் 12 வசனத்துல நம்ம பார்க்கலாம். தானியேல் ஒரு தரிசனத்தை பார்த்துட்டு இருக்கும் போது மிகாவேல் என்ற ஒரு தூதன் வந்து நீ பயப்படாதே என்று சொன்னாரு. வயல் வெளியிலே இருந்த மேய்ப்பர்கள் கிட்ட தேவ தூதர்கள் வந்து ஆண்டவர் பிறந்திருக்கார் என்று சொன்னாங்க. இன்னும் மத்தேயு 28 அதிகாரம் 5-10 வசனம் வரைக்கும் வாசிக்கும் போது இயேசு உயிர் தெழுத போது அங்கேயும் ஒரு தேவதூதனை நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்த வசனத்தில் எல்லாரையும் அந்த தேவதூதர் முதல்ல என்ன சொன்னாரு? பயப்படாதே அப்படின்னு சொன்னாரு. பயப்படாதே அப்படிங்கிற இந்த வார்த்தை நம்மளுடைய வேதத்துல நிறைய தடவை இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்ம எதை குறித்தும் பயப்பட வேணாம் என்று சொல்றாரு. இந்த வார்த்தை பயப்படாத அப்படிங்கிற வார்த்தை நமக்கு எவ்வளவு ஒரு அமைதியை கொடுக்குது. தேவதூதர்கள் வந்து சந்திச்சவங்க அவங்களோட மனசுல என்ன நினைச்சிருப்பாங்க? அவங்களோட நிலைமை எப்படி இருந்திருக்கும்? நான் அந்த இடத்துல இருந்தேன்னா உண்மையிலேயே பயந்து போயிருப்பேன். அதனாலதான் தேவதூதன் வந்து முதல்ல பயப்படாதுங்கன்னு வந்து சொன்னார். ஆண்டவர் நம்மளோட நண்பரா இருக்கிறனால அவரை பத்தி நம்ம பயப்பட தேவையில்ல. இப்போ நம்ம ஃப்ரெண்ட் சூஸ் பண்றோம்னா அவங்களோட பயத்து மாதிரியே நம்ம சூஸ் பண்றோம்? இல்ல, கண்டிப்பா இல்ல. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கும் போது ரொம்ப சந்தோஷமா ரொம்ப ரிலாக்ஸா நம்ம இருப்போம். எந்த பயமுமே இருக்காது. ஏன்னா நம்மளோட நண்பர்கள் கூட நம்ம இருக்கோம். மத்தேயு 1:23 சொல்லுது, அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னார். இம்மானுவேல் அப்படிங்கிற ஒரு வார்த்தை தேவன் நம்மோடு இருக்கிறார் அர்த்தம். ஆண்டர் நம்ம கூட இருக்கிறார்னு சொன்னா ஆண்டர் நம்ம கண்டிப்பாக நம்மளோட ஃப்ரெண்டா இருப்பாரு. அப்ப ஆண்டர் பத்தி என்ன சொல்லுது? ஆண்டவர் நம்மளோட நண்பன், நம்ம அவரை பார்த்து பயப்பட தேவையில்லை என்று சொல்லுது. இந்த பாடத்தை அழகா நடத்தின அந்த கிளாஸ் எனக்கு நன்றி. எனக்கும் இவ்வளவு நேரம் அவங்க கூட படிச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த பாடத்தை நம்ம முடிறதுக்கு சிறிய ஜம்ப் செய்வோம். அண்ணன் நீங்க ஜம்ப் பண்ணுங்க. ஆண்டவரே, நாட்டுக்கு நன்றி. அவனுக்கு வந்து நாங்க படிச்ச பாடத்தை நீங்க வந்து எங்களுக்கு மறக்காம இருக்கிறதுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, எப்படி நீங்க வந்து எங்களுக்கு நண்பரோ அதே மாதிரி நம்மளை பார்த்து பயப்படாம இருக்க நீங்க உதவி செய்யுங்க. ஆண்டவரே, ஏசி மூலம் ஜெயிக்க நல்ல பிதாவே. ஆமென்.